ஸ்ரீ மாத்ரே நமக வேதி நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள் இன்றைய ராசி இந்த தினப்பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இன்றைய பஞ்சாங்கம் நவம்பர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தமிழ் சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் புதன்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் நாள் முழுவதும் பிரதமை திதி மாலை ஐந்து மணி பதினெட்டு நிமிடம் வரை அதன் பிறகு த்விதியை திதி அமிர்த சித்த யோகம் கன்னி மற்றும் துலாம் ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இன்று கார்த்திகை விரதம் இன்றைய சிந்தனை ஒரு டாக்டருக்கு தாம் மனசில் சில சந்தேகங்கள் இருந்தது நாம் படிச்சுருக்கோம் நாம் எல்லா விஷயத்திலும் ஞானமுடையவராக இருக்கும் ஆனால் நம்மளையும் மீறின சில செயல்பாடுகள் நடந்து கொண்டு தான் இருக்குது இதற்கு என்ன பெயர் அப்படின்னு இருக்கும்போது சில பேர் சொல்கிறாங்க கடவுள் சில பேர் இயற்கை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு அவர் மனசில் ஒரு குழப்பத்திலேயே இருந்தார் அவருக்கு அன்றைக்கி ஒரு பெரிய ஆப்ரேஷன் அன்றைக்கி மத்தியானம் ரெண்டு மணிக்கு மேலே ஒரு ஐந்து வயது குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் இதய அறுவை சிகிச்சை அவர் அந்த குழந்தையுடைய இதயத்தில் நாலு வென்றிகிள் இருக்குது அதுலேயும் மூணுல அடப்பு இருக்குது அதனால் ஆப்ரேஷன் பண்ணி தான் தீரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தைய தயார்படுத்த சொல்லியிருந்தார் சரி ஆப்ரேஷன் போறதுக்கு முன்னாடி அந்த பேரண்ட்ஸையும் பார்த்து சமாதானப்படுத்தணும் அந்த குழந்தையையும் சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தைய அட்மிட் பண்ணியிருக்கிற அந்த குறிப்பிட்ட ரூமுக்கு வார்டுக்குள்ளே போகிறார் அந்த குறிப்பிட்ட தனி ஏசி ரூம் அங்கே போனால் அந்த குழந்தையை வந்து சுற்றி நின்றுக்கிட்டு அந்த குழந்தையை சுற்றி நின்றுக்கிட்டு பெற்றோர்கள் மற்றும் தாத்தா பாட்டி அந்த குழந்தைய சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க கவலைப்படாத உனக்கு எல்லாம் சரியாக போயிடும் எல்லாம் கடவுள் இருக்கார் அது இதுன்னு ஏதோ வார்த்தைகளை சொல்லி தேற்றி கொண்டு இருந்தார்கள் ஆனால் அந்த குழந்த சந்தோஷமாக சிரித்து விளையாடிட்டு இருந்தா எதை பற்றியும் கவலைப்படல அப்பப்போ மூச்சு வாங்குறது அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆசு மறுபடியும் மறுபடியும் எதையாவது சொல்லி விளையாடணும்னு சொல்றது அந்த குழந்தையினுடைய தாய் அந்த குழந்தைய சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றா அந்த குழந்தைய திட்டவும் முடியல அதே சமயம் ரொம்ப அதை வந்து ஃப்ரீயாகவும் இருக்க விட முடியல இந்த மாதிரி சமயத்தில் அந்த டாக்டர் உள்ள நுழைஞ்ச உடனே அந்த டாக்டரை பார்த்தவொடனே எல்லாரும் பயபக்தியோடு எழுந்திரிச்சு நிற்கிறாங்க தாத்தா பாட்டிலேருந்து எல்லாரும் வயசானவங்கன்னு எல்லாரையும் உக்கார சொல்லிட்டு நான் குழந்தைய பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை பார்த்து சமாதானமாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை இவரை பார்த்த உடனே ஹலோ அங்கிள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒன்றும் கவலை இல்லை அங்கிள் நீங்கள் நல்லா பார்த்து பண்ணிடுவீங்க எனக்கு ஏதோ ஆப்ரேஷன்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு கவலை இல்லை நீங்கள் இருக்கீங்க தாத்தா பாட்டி இருக்காங்க அப்பா அம்மா இருக்காங்க எல்லோரும் என்னை பார்த்துப்பீங்க அதனால் நான் கவலையே படலை அப்படின்ட்டு சரிம்மா நான் இருந்தாலும் சொல்லணும் அப்படின்னு சரி அங்கிள் எனக்கு ஒரு டவுட்டு உங்ககிட்ட கேட்கணும் அப்படிங்கிறது அந்த குழந்தை சொல்லுமா என்ன டவுட்டு நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சால் சொல்கிறேன்னு நீங்கள் என்னுடைய ஹார்ட்டை தானே ஓப்பன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்க ஆமாம் ஆமாம்மா இதயம் இதயத்தில் அடைப்பு இருக்குது அதை ஓப்பன் பண்ணினால் அதை வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு அந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து என்னோட இதயத்துக்குள்ளே கடவுள் இருப்பார் அங்கிள் அந்த கடவுள்கிட்ட எப்படி இருக்கார் அவர் எப்படி இருக்காருன்னு கேளுங்க அவர் சௌக்கியமாக இருக்காரான்னு கேளுங்க அவர் எப்படி இருக்கார் அதாவது அவருடைய லுக் அண்ட் ஃபீல் எப்படி அப்படிங்கிறத அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்ற அந்த குழந்தை உடனே அந்த டாக்டர் கேட்குறாரு யார்மா சொன்னால் உனக்கு இந்த இந்த சம்பாஷணம் நடக்கும்போதே அந்த குழந்தையோட தாய் சொல்கிறா பேசாமறு நீ எதுவும் கேட்கக்கூடாது அவசரப்பட்டு வளரக்கூடாது அப்படின்னு இல்லைம்மா நீ கவலைப்படாத நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தைகிட்ட கேட்குறாரு இந்த மாதிரி கடவுள் உன் மனசுக்குள்ளே உன் இதயத்துக்குள்ளே இருக்காருன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னோன்னே இல்லை அங்கிள் எங்கள் அம்மா டெய்லி கதை சொல்லுவாங்க நைட்டு அப்போ நைட் தூங்குறதுக்கு முன்னாடி கதை சொல்லும்பொழுது உன்னோட இதயத்தில் இருக்கிற கடவுளை நீ தினமும் பிரார்த்தனை பண்ணு அவர் உனக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டார்னு சொன்னாங்க அப்படின்னு சரிம்மா நான் வந்து பார்த்துட்டு சொல்கிறேன் அதனால் எனக்கு அந்த இதயம் என்னோட இதயத்தில் தான் அந்த கடவுள் இருக்கார் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த ஆப்ரேஷன் பண்ணும் பொழுது அந்த இதயத்தை ஓப்பன் பண்ணும் பொழுது அந்த கடவுள் எப்படி இருக்காரு அவர் சௌக்கியமாக இருக்காரா அப்படின்னு நான் கேட்டதாக சொல்லுங்கள் அவர் சௌக்கியமாக இல்லை அப்படின்னு சொன்னால் அவருக்கு உண்டான பிரார்த்தனையை நான் பண்ணுறேன்னு சொல்லுங்கள் அந்த குழந்தை விகல்பம் இல்லாம பேசிடுது இதை கேட்ட உடனே அந்த டாக்டருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது தான் படித்த படிப்பையும் மீறி அவர் கண்ணில் ஸ்லைட்டாக கண் ஓரத்தில் ஜலம் வர ஆரம்பிச்சிடுது கண்ணீர் வர ஆரம்பிச்சிடுது சரிமான கண்டிப்பாக அவர்கிட்ட உன்னை பற்றி சொல்கிறேன் உன் உனக்காக அவர் எப்படி இருக்காருங்கிறதையும் நான் கேட்டுட்டு அவர்கிட்ட கேட்டுட்டு உங்ககிட்ட நான் திருப்பி சொல்கிறேன் அப்படின்ன உடனே அந்த குழந்தை சமாதானம் ஆகிடுது அடுத்த ஒரு ஒன் ஹவர்ல அந்த குழந்தைய தயார்படுத்துகிறாங்க அந்த ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகிறதுக்கு உண்டான எல்லா மு முன்னேற்பாடுகளும் தயாராகிடுத்து அந்த குழந்தைக்கு அந்த நர்சிங் கவுன்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்ரேஷனுக்கு உண்டான நேரத்தில் என்ன ட்ரெஸ் போடணுமோ அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அந்த குழந்தைய தலையெல்லாம் தலைக்கு அந்த முடியெல்லாம் பறக்காமல் இருக்கிறதுக்கு எல்லாம் எல்லா ப்ரிப்பரேஷனையும் பண்ணி அந்த குழந்தைய ஒரு ஸ்ட்ரெச்சரில் வச்சு அழகாக மெதுவாக அந்த நர்ஸெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த டாக்டரும் அந்த குழந்தையோடையே வராரு கையை பிடிச்சிட்டே வராரு அந்த ஆப்ரேஷனுக்குள்ளே போயிட்டு எல்லா ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போயிட்டு எல்லா முன்னேற்பாடுகளையும் சரியாக இருக்கான்னு கவனிச்சிட்டு ஆப்ரேஷனுக்கு தன்னுடைய ஆப்ரேஷன் கவனம் மாட்டிக்கிறாரு கையில் கையில் க்ளவுஸை மாட்டிக்கிறாரு மாஸ்கை போட்டுக்கிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான நேரத்தில் அவர் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அவர் ஒர்க்கை ஆரம்பிக்கிறாரு கூட ஒரு ஒரு அஞ்சாறு அவருடைய அசிஸ்டன்ட் டாக்டர்ஸ் இருக்காங்க அவங்களும் மெத்த படித்தவங்க தான் ஆனால் இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அந்த டாக்டர்ஸ்க்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மிங்கிறதுனால இவருடைய அனுபவ அறிவை பார்த்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் கூடவே இருக்காங்க இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவருக்கு ஆப்ரேஷன் நடக்கிறது எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க ஒரு வென்ட்ரிக்கல்ல இருக்கிற அடைப்பை சரிசெயிடுச்சுட்டு அடுத்த வென்ட்ரிக்கல் போகும்பொழுது அந்த இதயம் துடிக்கிறதை குறைச்சி கொண்டு வந்துட்டு இருந்தது குறைச்சி குறைக்க ஆரம்பிச்சிடுத்து அதை பார்த்த உடனே பக்கத்தில் இருக்கிற டாக்டர்ஸ்லாம் புலம்புறாங்க கத்துறாங்க டாக்டர் இந்த குழந்தையோட எதையும் வீக் ஆயிட்டிருக்கு இருக்கு துடிக்கிறது குறைஞ்சி போகுது உடனே இந்த டாக்டருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல எப்படியாவது இந்த குழந்தையை காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணுறேன் ஆனால் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் தண்ணி வருது அந்த டாக்டருக்கு அவ்வளவு படித்தவருக்கும் அந்த அந்த நேரத்தில் தன்னால் முடியல அப்படிங்கிறத நினச்சி அழறாரு அந்த டைம்ல வந்து அந்த டாக்டருக்கு ஒரு தோணு ஒரு மனசில் தோன்றுறது இந்த குழந்தை தான் மனசுல கடவுள் இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதயம் அந்த மெதுவா துடிக்கிற இதயத்தை பார்த்து அந்த குழந்தை மயக்கத்துல இருக்கா அந்த மெதுவா துடிக்கிற இதயத்தை பார்த்து ஒரு ரெண்டு கை கூப்பி சுத்தி இருக்கிற டாக்டர்ஸ்ல ஆச்சரியமா பாக்குறாங்க இந்த டாக்டர் என்னது சாமியே நம்பிக்கை இல்லாதவராச்சு சாமியே இல்லைன்னு சொல்கிறவராச்சே நான் தான் கடவுள் நாட்டும் எல்லாத்துக்கும் உதவி இருக்கேன் நான் எதுக்கு கடவுளை கும்பிடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் இவர் கைகூப்பி அந்த இதயத்தை பார்த்து ஏதோ முணுமுணுக்கிறாரு அதில் பக்கத்தில் இருக்கிற ஒரு டாக்டர் அதாவது இவருக்கு அடுத்த சீனியர் மோஸ்ட் டாக்டர் இவர் என்ன பேசுகிறாரு என்ன சொல்கிறாருங்கிறத அப்படியே கொஞ்சம் காது கொடுத்து கேட்குறாரு அந்த சொல்கிற அந்த டாக்டர் சொல்றாரு சீனியர் டாக்டர் சொல்கிறாரு இறைவா நீ இந்த இதயத்தில் இருக்கிறதா இந்த குழந்தை நம்பிகிட்டு இருக்கு நீ இருக்கிறது உண்மை அப்படின்னு சொன்னால் இந்த இந்த உயிரை காப்பாற்றுற முயற்சியில் என்னோடய அறிவும் திறமையும் என்னுடைய இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் தோத்து போகிற நிலமையில இருக்கேன் ஆனால் இந்த குழந்தை ஜெயிக்கணும் இந்த குழந்தையுடைய நம்பிக்கை ஜெயிக்கணும் அப்படிங்கிறது உண்மையாக இருந்ததுன்னா நீ இருக்கிறது உண்மையாக இருந்தால் இந்த குழந்தையை எப்படியாவது காப்பாத்தி கொடு அப்படின்ட்டு அந்த டாக்டர் சொல்கிறாரு சொல்லிட்டு அந்த குழந்தையுடைய உடம்பை வந்து அந்த இதயத்தை வச்சு கரெக்டாக அது அந்த எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி வச்சு தைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடும் பொழுது பக்கத்தில் இருக்கிற இன்னொரு டாக்டர் சொல்கிறார் டாக்டர் சீனியர் சீனியர் பாருங்க இந்த இதயம் நார்மலைஸ் ஆகிட்டு இருக்கு இதயத்துடிக்கும் மறுபடியும் ரெக்கவராக ஆரம்பிச்சிடுது அப்படின்ட்டு ஒரு கத்தல் கத்தல் கேட்ட உடனே இவருக்கு வந்து அப்படியே புல்லரிச்சு போகிறது இந்த டாக்டருக்கு சீனியர் டாக்டருக்கு இதயம் நல்லா துடிக்கிறத பார்த்த உடனே எல்லாத்தையும் கட கடக்கடக்கடைன்னுட்டு அடுத்த வேலை என்ன பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுறாரு இவருடைய கையில் என்ன வேலை இருக்கோ அந்த வேலையெல்லாம் பண்ணி அந்த குழந்தைய அந்த இதயத்தை காப்பாற்ற வச்சு அந்த ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வெளியில் வந்துடுறாரு அது வந்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு புரியறது நான் என்ன தான் மேலே மேலே படிச்சுருந்தாலும் சரி என்ன தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி நம்பிக்கை அப்படிங்கிறது ஒன்று இருந்தால் எந்த விதமான சிக்கலிலிருந்தும் வெளிவரலாம் அப்படிங்கிறத இந்த குழந்தை மூலமாக நான் அனுபவிச்சிட்டேன் சோ நம்பிக்கை மட்டுமல்ல எந்த விதத்திலும் பாசிட்டிவான தாட் ப்ராசஸ் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் கடவுள் இருக்காருங்கிறத நான் உணர்வு பூர்வமாக உணர்றதுக்கு தான் இந்த குழந்தைய எனக்கு என்னிடம் வந்து ஆப்ரேஷன் செஞ்சுக்கிறதுக்கு அந்த இயற்கை எனும் தெய்வம் அனுப்பியிருக்கு அப்படிங்கிறத நினைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நடந்த நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் அனைத்து ஆபரேஷன்லயும் அந்த டாக்டர் அந்த சீனியர் மோஸ்ட் டாக்டர் உலக அளவில் பிரசித்தி பெற்ற டாக்டர் அந்த ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி எந்த ஆப்ரேஷனை பண்றதுக்கு முன்னாடியும் அந்த இதயத்தில் இருக்கிற தெய்வத்தை அதாவது மனசில் தான் தெய்வம் இருக்குது வெளியில் இல்லை அப்படிங்கிறத அந்த டாக்டரும் அப்பதான் உணர்ந்தாரு உணர்ந்தார் நமக்கும் இது ஒரு பாடத்தை உணர்த்திய விஷயத்தில் நமக்கும் இது ஒரு அனுபவமாக இருக்க வேண்டும் அதனால் உங்கள் மனசில் இருக்கிற தெய்வத்தை வணங்குங்க வெளியில் போய்ட்டு கல்லில் நான் கல்லுன்னு சொல்கிறது வந்து உடனே அங்கே அங்கே சாமி இல்லைங்கிறத கான்செப்ட்ல வரல அந்த கடவுளை அந்த கல்லில் இருக்கிற கடவுளை உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வாங்க எல்லாரும் சொல்லுவாங்க நான் அந்த கோயிலுக்கு போனேன் இந்த கோயிலுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து எல்கேஜி ஸ்டேஜ் யூகேஜி ஸ்டேஜ் ஒரு குழந்தை வந்து படிக்கிறதுக்கு போகிறதுன்னா ஏபிசிடி அப்படிங்கிறத எழுதி பழகும் அதே குழந்த ஒரு பத்தாவது வந்துடுத்து இல்லை அஞ்சாவது வந்துடுத்துன்னா அந்த ஏபிசிடியை எழுதி பழகாது ஆனால் ஏபிசிடிங்கிறது வந்து பை தாட் ப்ராசஸ் மனசுக்குள்ளேயே இருந்துகிட்டே இருக்கும் அதோட மனசில் அதோட ரத்தத்தில் கலந்துருக்கும் அது மாதிரி வெளியில் இருக்கிற தெய்வத்தை அதாவது கருங்கல்லையோ இல்லை நவபாஷாணத்துலையோ இருக்கிற தெய்வத்தை அப்படியே கிரகித்து அந்த சக்தியை உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணினீங்கன்னா அந்த தெய்வத்தின் அருள் உங்களிடம் எப்பவும் இருக்கும் இந்த டாக்டர் உணர்ந்ததைப் போல நாம் அனைவரும் உணர வேண்டும் கல்லில் இருக்கும் தெய்வத்தை மனதிற்குள்ளும் கொண்டு வர வேண்டும் அதனால அதனால்தான் அவருக்கு பெயர் கடவுள் உள்ளத்தை கடந்தவன் கடவுள் அப்படிங்கிறத சொல்லி இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் ராகு சந்திரன் மிதுனத்தில் செவ்வாய் துலாமில் சூரியன் புதன் சுக்ரன் கேது மகரத்தில் சனி மீனத்தில் குரு இன்று காலை ஏழு மணி ஐம்பத்தெட்டு நிமிடங்களுக்கு சந்திரன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் இன்றைய ராசி பலன் மேஷ ராசி ராசியில இருக்கிற சந்திரன் இன்று காலை ஏழு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷத்துக்கு இரண்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு இந்த இரண்டாம் இடத்திற்கு சந்திரன் பயிற்சியானதற்கு பார்த்தீங்கன்னா விரையஸ்தானத்துல குரு ராசியில சுக் ராகு இரண்டாம் இடத்துல சுக்கரனுடைய வீட்டுல உச்சஸ்தானத்துல சந்திரன் மூன்றாம் இடத்துல செவ்வாய் வக்கரகதியில ராசிநாதன் இந்த நான்கு கிரக சேர்க்கை உங்களுக்கு அரணாக உங்களுக்கு ஒரு தோல் வலிமையை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இன்று ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் மனசில் குழப்பமில்லாத சூழ்நிலை ஏற்படும் பணப்பற்றாக்குறை குறையும் அதே சமயம் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் நிறைய நல்ல விஷயங்களைப் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நிகழும் இப்படி சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடிய அதே வேளையில் சப்தமஸ்தானத்தில் நான்கு கிரக சேர்க்கை சூரியன் புதன் சுக்ரன் கேது இதுல சூரியன் விசாகம் ஒன்னாம் பாதத்திலையும் சுக்ரன் விசாகம் மூன்றாம் பாதத்திலும் இருக்காரு புதன் விசாகம் ஒன்றாம் பாதத்துல இருக்காரு விசாகம் மூன்றாம் பாதத்துல இருக்கிற சுக்ரன் இன்னும் மூன்று நாள்ல உங்க ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆவாரு தான் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் அதுவரை சுத்தி இருக்கிறவங்களால மன வருத்தம் ஏற்படும் ஆனா பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாத வண்ணம் சுக்ரன் அங்கே இருந்தாலும் சூரியனுக்கு அருகில் இருக்கிறதுனால பெரிய நெகட்டிவ் பலன்களை ஏற்படுத்தலை நட்பு வட்டத்திடம் ஒரு சிறு மனக்கசப்பு ஏற்பட்டு பின் சரியாகும் அதனால கவலைப்பட வேண்டாம் என்று உங்களுடைய தொழில் வேலை சார்ந்த விஷயங்களில் நீங்க அதிகமாக வாக்குவாதம் செய்யற மாதிரி இருக்குது அதனால் நிதானத்தோடு பேசுங்க தேவையில்லாத வார்த்தை விரயங்களை ஏற்படுத்தி மன வருத்தத்தை ஏற்படுத்தி கொள்ளும் சூழ்நிலை இருக்குது அனாவசிய வார்த்தைகளை தவிர்ப்பது உங்களுடைய மரியாதையை அதிகப்படுத்தி அடி அதிகப்படுத்தி கொள்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் இன்று உங்களுக்கு பண வரவு ஏற்பட்டு அதில் செலவையும் ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்று குடும்பத்தை பற்றிய பேச்சுக்கள் அதிகம் தென்படுகின்ற நாள் குடும்பத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு பிரச்சனையை பற்றி பேசுவீங்க குடும்பத்தில் இருக்கிற உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் அல்லது குழந்தைகளைப் பற்றிய பேச்சுக்கள் அதிகம் தென்படுகின்றது உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தொய்வுகள் விலகும் நன்மைகள் ஏற்படும் பண வரவு சாதகமாக இருக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்று காலை எட்டு மணிக்கு மேல அமோகமான நற்பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா இரண்டாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் ஏழாம் இடத்து அதிபதியான சுக்ரன் ஏழாம் இடத்துல சூரியனை விட்டு விலகக்கூடிய நேரமா இருக்கிறதுனால உங்கள் நண்பர்கள் வட்டத்தில் சிறு மனக்கசப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் உங்களுடைய சமயோஜித புத்தியின் செயல்பாடுகள் மூலமாக அந்த சங்கடத்தை நேர் செய்து கொள்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் வெற்றிகள் கிடைப்பதில் சுய முனைப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால உங்களுடைய காரியங்களில் வெற்றிகள் ஏற்பட்டு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு உங்களுடைய ஒன்பதாம் வீட்டிற்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால இளைய சகோதரர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு சில சமயம் மன வருத்தத்தை ஏற்படுத்தும் எரிச்சலை ஏற்படுத்தும் நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நட்பு வட்டத்தின் மூலமாக சில படிப்பினைகளை கற்றுக்கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும் சந்திரன் உங்கள் ராசியில் உங்கள் நட்சத்திர சாரத்தில் தான் இருக்கார் காலை எட்டு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் உங்கள் நட்சத்திரத்துலேயே அடுத்த வீட்டுக்கு போயிடுறாரு இரண்டாம் வீட்டுக்கு போயிடுறாரு அதனால உங்களுக்கு சற்று மனதில் இனம் புரியாத சந்தோஷம் ஏற்பட்டு அதிகமான வார்த்தை வரையங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சந்தோஷமா இருக்கும்போது நிறைய பேசுவீங்க ஆனா அந்த பேச்சு உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தாத வண்ணம் இருக்கும் விதமாக நீங்கள் பேசுவது நன்மையை ஏற்படுத்தும் அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடாதீர்கள் அடுத்தவங்க கேட்டால் மட்டும் அட்வைஸ் கொடுங்க கேட்காம அட்வைஸ் கொடுத்து அவமானப்படாதீங்க என்று உங்களுக்கு அதிகமான வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்றன ரிஷப ராசி விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் மனசுல சங்கடத்தை ஏற்படுத்தி செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்காரு இன்று காலை எட்டு மணி வாக்கில் ஏழு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷத்துக்கு உங்க ராசிக்குள்ள வராரு ராசிக்குள்ள வர்றதுனால உங்களுக்கு அந்த கவலைகள் விலகும் செலவுகள் குறையும் சேமிப்புகள் அதிகரிக்கும் மனோதிடம் அதிகரிக்கும் இதுநாள் வரை உங்களுக்கு தடையாக இருந்த சில காரியங்களை வெற்றியாக முடிப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் மூன்றாம் இடத்து அதிபதியான சந்திரன் உச்சபலத்தோட ராசியில் இருக்கிறது உங்களுக்கு வெற்றிகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற சாதகமான நாள் நண்பர்களால் ஏற்பட்ட சங்கடங்களையும் பேசி தீர்த்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நாள் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல செய்திகள் வரும் மனோதிடம் அதிகரிக்கும் குழந்தைகளால் ஆதாயம் ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் விலகும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி ஏற்படும் ஆன தேவையில்லாத முன்கோபத்தினால் சில அவப்பெயரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால பண விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது ஏன் அப்படின்னு கேட்டா கோபப்படுறதுனால சிலர் உங்களுக்கு பணம் தருவதை தள்ளி போடுவாங்க அல்லது நிரந்தரமாக தராமல் போகிறதுக்கும் ஏமா ஏமாத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏமாற்றங்களை சந்திக்காமல் இருப்பதற்கு கோபத்தை குறைப்பது நன்மையை ஏற்படுத்தும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்று அபாரமான ஆற்றல் வெளிப்படும் நாளாக இருக்கும் உடம்புலையும் சரி மனசுலையும் சரி தெம்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆறாம் இடத்தில் நான்கு கிரக சேர்க்கை கடன் சார்ந்த விஷயங்களில் சில புதிய முடிவுகளை எடுப்பதற்குண்டான யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முடிவினை எழுதக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சாதகமான நாள் இன்று பண வரவு அதிகரிக்கும் நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வார்த்தைகள் விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு சந்திரன் ராசிக்குள்ள காலை எட்டு மணிக்கு மேல வராரு அதனால உங்களுக்கு நல்ல பலனை பெறக்கூடிய வகையில் இருந்தாலும் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி மனசுல சஞ்சலத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் கோபப்பட்டு பேசுறதுனால உங்களின் மேல் கோபத்தை அவர்கள் திருப்பி ரிட்டாலியேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கவனமா இருந்துக்கோங்க தேவையில்லாத விஷயங்களை பேசி நேரத்தை வீணடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அனாவசி வார்த்தை வரையங்களை தவிர்ப்பது நல்லது எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படும் சூழ்நிலை இருக்கு உடன் பிறந்த சகோதரர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்களை களைவதற்குண்டான முயற்சிகள் ஓரளவுக்கு தான் பலிதத்தை தரும் அதே சமயம் உங்களுடைய எதிரிகளின் தொல்லைகள் சற்று மங்குவதற்குண்டான நேரமாக இருக்கு தொழில் வியாபாரம் வளர்ச்சி அடைவதற்குண்டான யோகம் ஏற்படும் இதுநாள் வரை இருந்து வந்த தொய்வு நிலை மாறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சாதகமான நாள் மிதுன ராசி லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் காலை ஏழு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷத்துக்கு விரயஸ்தானத்துக்கு வந்து உச்சபலத்தை அடைகிறார் விரயஸ்தானத்தில் இரண்டாம் வீட்டு அதிபதி இருக்கிறது உங்களுக்கு குடும்ப தேவைகளை அதிகப்படுத்தும் குடும்பத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களின் பேச்சுக்கள் அதிகரிக்கும் அனாவசியமாக நீங்கள் பேசுகிறத தவிர்க்கிறது நல்லது நீங்கள் பேசின வார்த்தை வரையும் ஏற்படும் அவங்களுடைய மனசு சங்கடப்படுற மாதிரி இருக்குது சற்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது ஆரோக்கியத்திலும் சற்று நிதானத்துடன் இருப்பது நல்லது வேண்டாத பதார்த்தங்களை சாப்பிட்டு உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்காமல் இருக்கிறதும் நன்மையை ஏற்படுத்தும் உங்களுடைய சுக குறைவுகள் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் உங்களுடைய அன்றாட நடவடிக்கைகளை தடை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது என்று உங்களுக்கு சுக குறைவு ஏற்பட்டாலும் சரியாவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நாள் குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள் மிருகசீருஷம் நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய வயிற்று உபாதைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாகிறதுக்கு உண்டான நேரமாக இருக்குது காலை எட்டு மணிக்கு மேலே நிறைய பேசுகிற மாதிரி இருக்குது ரெண்டு நாளாக ரெஸ்ட் இல்லாமல் படுத்துட்டு இருந்தீங்க ஆனால் அந்த ரெண்டு நாளைக்கு உண்டான பேச்சுக்களை இன்றைக்கி நிறையா பேசுகிற மாதிரி இருக்குது வேலை பழு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது சுக குறைவு ஏற்படுறதுக்கு உண்டான நேரமாக இருக்குது அதனால் இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்கு உடம்பை ஆரோக்கியத்தோடு பார்த்துக்க வேண்டியது உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது நல்லது என்று உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய அணுகுமுறை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் புதிய வேலை போன்ற விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நேரம் இது அதனால நீங்கள் நிறையா பேசுகிற மாதிரி இருக்குது நிறையா பேசுறதுனால எந்த இடத்துல எதை சொல்லணுமோ அதை மட்டும் சொல்கிறத பழக்கப்படுத்திக்கோங்க எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் ஒளறி கொட்டி உங்கள் பேரை கெடுத்துக்காதீங்க வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அரசாங்கத்தின் குறுக்கீடுகள் அல்லது மேலதிகாரிகளின் குறுக்கீடுகள் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும் குழந்தைகள் விஷயத்தில் எதிர்மறை பலன்கள் ஏற்படக்கூடிய சங்கடமும் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது புனர்பூசம் நட்சத்திரம் ஒன்று முதல் மூன்று பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நட்பு வட்டத்தின் உதவியின் மூலமாக செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அவர்களுக்கு உதவி செய்கிறான்ட்டு இன்னைக்கு காலை எட்டு மணிக்கு மேல செலவுகளை ஜாஸ்தி படுத்திக்காதீங்க வருமானத்தை காட்டிலும் செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இப்போ உங்களுக்கு வருமானம் வரத்துக்கு உண்டான நேரம் இந்த டைமில் அடுத்தவங்களுக்கு செலவு பண்ணி செலவை ஜாஸ்தி பண்ணி சேமிப்பை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அதே சமயம் என்னதான் அஷ்டம சனி முடியறதுக்கு உண்டான நேரமா இருந்தாலும் அவசரப்பட்டு எந்த வார்த்தையும் வெளியிட்டுறாதீங்க குறிப்பா நீங்க சம்பந்தப்படாத விஷயத்துல மூக்கை நுழைத்து உங்களுடைய அறிவுரையை சொல்லாமல் இருப்பது நன்மையை ஏற்படுத்தும் வார்த்தை விரயங்களை கட்டுப்படுத்த வேண்டிய நாள் கடக ராசி தசம மற்றும் லாபஸ்தானங்கள்ல ராசிநாதன் சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது சுக குறைவு ஏற்பட்டிருந்ததுன்னா அதெல்லாம் சரியானதுக்கு உண்டான நேரம் இது உங்களுடைய சமூக அந்தஸ்து உண்டான வாய்ப்பும் ஏற்படும் மூத்த சகோதரர்கள் வழியில் அறிவுரைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சமூக அந்தஸ்து உயர்றதுனால உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க பேர்ல ஒரு காழ்ப்புணர்ச்சியையும் பொறாமையும் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால தேவையில்லாத வார்த்தை விரயங்களை ஏற்படுத்தும் சூழ்நிலை குடும்ப விஷயத்தில் மூன்றாம் நபர் தலையீடு இல்லாமல் பாத்துக்கிறது உங்களுடைய நிம்மதிக்கு வழிவகுக்கும் இரண்டாம் வீட்டு அதிபதியான சூரியன் நான்காம் இடத்துல நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால வருமானத்தில் இருந்து வந்த தொய்வுகள் விலகி வருமானம் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்கு புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வ பண வரவு ஏற்படக்கூடிய சாதகமான நாள் தொழில் வியாபாரம் அலுவலகம் போன்ற விஷயங்களில் முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்பிருக்கு உங்களுடைய பாக்யஸ்தானத்தில் பாக்யாதிபதி குரு அவர் உங்களுக்கு சாதகமாக இருக்கார் அவர் கதியில் இருந்தாலும் இந்த மாத கடைசியில் வக்கர நிவர்த்தி அடையிறது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும் அதனால் உங்களுக்கு இது நாள் வரை வராமல் இருந்த நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்று உங்களுடைய நட்பு வட்டத்தின் மூலமாக சில உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதுவும் குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக பணியாளர்கள் உங்களுடைய சீனியர்ஸ் இவர்களால் உங்களுக்கு ஒரு சின்ன தடங்கள் ஏற்பட்டு பெண் சரியாவதற்கு வாய்ப்பு அதே நபரே உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை உதவியாக செய்து உங்களிடம் நற்பெயரை பெறுவதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வர் அதனால அவருடைய எண்ணம் என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுறது நல்லது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து மோதல்களை களைவதற்குண்டான முயற்சிகள் ஓரளவுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் இரண்டாம் வீட்டு அதிபதியான சூரியன் நான்காம் இடத்துல நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால் உண்மைகள் பேசி மன வருத்தத்தை ஏற்படுத்தாமல் இருப்பதற்கு சில பொய்யுறைகளையும் கலந்து பேசுவது நன்மையை ஏற்படுத்தும் அதனால் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து மோதல்களை களைவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் சில நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு நல்ல நன்மைகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள் சிம்ம ராசி பாகியஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் இன்று காலை எட்டு மணி வாக்குல தசமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு பாக்யஸ்தானத்துல தேய்பிரை சந்திரன் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில தந்தையுடன் கருத்து வேறுபாடு தந்தையின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகள் உங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக அலைச்சலை ஏற்படுத்துதல் புதிய முதலீடுகள் செய்வது போன்ற விஷயங்களுக்காக வேலை பழு அதிகரித்தல் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இது எல்லாமே மனசுல ஒரு இறுக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு அதனால உங்களுடைய செயல்பாடுகளில் மந்தத்தன்மை ஏற்படும் வாய்ப்பும் இருக்கிறதுனால கவனத்துடன் இருப்பது நல்லது காலை எட்டு மணிக்கு மேலே சந்திரன் தசம ஸ்தானத்துக்கு வந்து உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும் இன்று வேலை பழு காலை எட்டு மணிக்கு மேலே குறையறதுக்கு உண்டான நேரமாக இருக்குது அதே சமயம் உங்களுடைய வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் யோகமான பலன்கள் ஏற்படுகின்ற சாதகமான நாள் வேலை இல்லாதவர்கள் செய் முயற்சி செய்தால் இன்று சாதகமான வேலை கிடைப்பதில் இருந்து வந்த தடைகள் விலகி நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்று உங்களுடைய செயல்பாடுகளில் தடுமாற்றத்தை சந்திக்கும் வாய்ப்பு இருக்குது சூரியனுக்கு அருகில் கிட்டத்தட்ட ஆறு டிகிரியில் உங்கள் நட்சத்திரநாதன் சுக்கரன் இருக்காரு உங்களுடைய தசமஸ்தானத்துக்கு சந்திரன் காலை எட்டு மணிக்கு பயிற்சி ஆகிறாரு இதுநாள் வரை வேலை மற்றும் வியாபாரத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்த சுக்கரனும் சனியும் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய நேரத்தில் இருக்காங்க சப்தமஸ்தானாதிபதியான சனி ஆறாம் இடத்தில் இருக்கிறதும் அந்த ஆறாம் இடத்துலேருந்து உங்கள் மூன்றாம் இடத்தை பார்க்கறதும் உங்களுக்கு வரக்கூடிய வெற்றிகளில் தடையை ஏற்படுத்தி பின் சரியாவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துகிறாரு ஒரு சிறு தடை ஏற்படுத்தி அப்புறமா தான் உங்களுக்கு நல்ல செய்தியை கொடுக்குறாரு அதற்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் சுக்கரனும் சாதகமாக செயல்படுறாரு அதனால் எடுத்த காரியத்தில் இழுபறி நிலைமை ஏற்பட்டு பின் சரியாகும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அலைச்சல் ஏற்படுகின்ற நாள் உத்தரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று முன்கோபம் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்குது அதனால் எரிச்சலான மனோபாவத்தோடு எந்த காரியத்தையும் செஞ்சிடாதீங்க காலை எட்டு மணி வரைக்கும் மனசில் சலனம் ஏற்படும் சஞ்சலம் ஏற்படும் எட்டு மணிக்கு மேலே சந்திரன் தசமஸ்தானத்துக்கு வந்து உச்சபலத்தை அடைகின்ற பொழுது உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது தாயாரின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகளாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய வண்டி வாகன சேர்க்கைக்கு உண்டான செலவுகளாகவும் இருக்கலாம் இன்று செலவுகள் ஏற்பட்டாலும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சாதகமான நாள் கன்னி ராசி இன்று காலை ஏழு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் மேஷ ராசியில் இருக்கிற சந்திரன் சந்திராஷ்டமத்தை ஏற்படுத்துறாரு எடுத்த காரியத்தில் தொய்வு தடை இழுபறி நிலைமை ஏற்பட்டு இருக்கு இன்று காலை ஏழு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷத்திற்கு பாக்யஸ்தானத்திற்கு ஒன்பதாம் இடத்திற்கு சந்திரன் பயிற்சியாகி உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால உங்களுக்கு திடீர் மரியாதைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அதனால் உங்களுக்கு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் சந்திரன் தேய்வரை சந்திரனாக ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது மன வருத்தத்திற்கு வித்திடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி கிடைக்கணுங்கிற சூழ்நிலை வரும்பொழுது அந்த வெற்றி பறிபோவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதுவும் மனசுல எரிச்சலை ஏற்படுத்தும் இன்று தேவையில்லாத மன வருத்தமும் எரிச்சலும் ஏற்படுகின்ற அலைச்சல் மிகுந்த நாள் உத்திரம் நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் தந்தை வழியில் சில மன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இன்னைக்கு அவர்கிட்ட முடிஞ்ச வரைக்கும் இணக்கமாக இருக்க முயற்சி பண்ணுங்கள் அவர்கிட்ட நீங்கள் பேசும்பொழுது உங்களுடைய அதிக பிரசிங்கத்தனத்தை காமிச்சு அவர்கிட்ட திட்டு வாங்குறதுக்கோ கோபப்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது உங்களின் விஷயத்தில் குடும்பத்தினர் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சூழ்நிலை உள்ளனள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்று தாயாரின் அனுசரணையும் உதவியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சந்திரன் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால சில நல்ல செய்திகள் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருந்தாலும் எடுத்த காரியத்தில் தொய்வும் தடையும் ஏற்படும் அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் முன்னேறக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அதில் தாமதம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்று அனைத்து விஷயங்களிலும் இழுபறி நிலைமை ஏற்படும் சூழ்நிலை இருக்குது கடந்த காலத்தில் நீங்கள் செஞ்ச காரியத்திற்கு விமர்சனங்கள் எதிராக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால மனசுல ஒரு விதமான எரிச்சலும் கோபமும் ஏற்படும் சித்திரை ஒன்றாம் பாதத்தில் ஒன்று இரண்டு ஆகிய பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எதிர்மறை பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதிகாரிகளுடன் வாக்குவாதம் சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களை தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் அலை வைப்பாங்க குறிப்பாக உங்களுடைய விஷயங்களில் அவர்களின் செயல்பாடுகள் எதிர்மறையாக இருக்கிறதுனால நீங்கள் அவங்கக்கிட்ட வாக்குவாதம் பண்ணி பிரயோஜனம் இல்லை முடிந்தவரை பேசாமல் இருப்பது நல்லது உங்களுக்கு நேரம் வரும் வரை பொறுமையாக இருப்பது நல்லது வியாபாரத்தில் அலைச்சல் ஏற்படும் வியாபாரத்தில் சில இழப்புகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமா இருந்துக்கோங்க அனாவசிய செலவுகளை தவிர்ப்பதும் நல்லது வெளியில எங்கேயாவது போறீங்க அப்படின்னு சொன்னா அங்க வெளியில போற இடத்துல எந்த விஷயமா எந்த விஷயத்தையும் சாப்பிடாதீங்க அதாவது வெளியில தண்ணீர் குடிக்கிறதோ இல்ல கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதையோ தவிர்க்கிறது நல்லது என்று விரயங்கள் ஏற்படுகின்ற அலைச்சல் மிகுந்த நாள் துலாம் ராசி ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் காலை எட்டு மணிக்கு மேல சந்திராஷ்டமத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு சந்திராஷ்டமம் துவங்கினால் வார்த்தைகளால் குழப்பம் ஏற்படும் பண விவகாரங்களில் சங்கடம் ஏற்படும் குடும்ப விஷயத்தில் எதிரிகளின் பலம் கூடும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற எதிரிகளை சமாளிக்க முடியாத சூழ்நிலை இதுக்கு பத்தாதுன்னு அஃபீஷியல் சைடில் உங்களுக்கு எதிரிகள் கூடுகின்ற நேரமாக இருக்குது அதனால் வெளி விஷயத்தில் நீங்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது ஆஃபீஸ் விஷயமாக நீங்கள் கலெக்ஷனில் இருக்கீங்கன்னா அந்த விஷயத்தில் எச்சரிக்கையோடு இருங்க பண விவகாரங்கள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு இன்று உங்களுக்கு மன வருத்தங்களும் செலவுகளும் ஏற்படுகின்ற சங்கடமான நாள் சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை குடும்பத்தில் நீங்க சொல்ற வார்த்தைக்கு எதிர்பார்த்த பேசுகிற மாதிரி உங்க குழந்தைகளும் சரி உங்க வாழ்க்கை துணையும் செயல்படுவாங்க அவர்களின் கோபமான வார்த்தைகள் உங்களுக்கு சில செலவுகளை ஏற்படுத்தும் அதனால் அவங்ககிட்ட நீங்க கோபப்படுறது பிரயோஜனம் இல்லை வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது மொத்தத்துல இன்னைக்கு குடும்ப விஷயமா நீங்க என்ன பேசினாலும் அது உங்களுக்கு செலவைத்தான் ஏற்படுத்துமே தவிர வருமானத்தையோ இல்ல நிம்மதியோ தராது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணை எதிர்மறையாக செயல்பட்டு தேவையில்லாத மன வருத்தத்தை ஏற்படுத்துவாங்க குழந்தைகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படாமல் இருப்பார்கள் அதனால மன வருத்தம் அதிகரிக்கும் குடும்பத்துல ஒற்றுமை இல்லாத சூழ்நிலை இருக்கு நீங்க எந்த ஒரு விஷயத்தை சொல்றதிலையும் நிதானத்தை கடைபிடிக்க பயன்படுத்தினால் நன்மையை ஏற்படுத்தலாம் அனாவசிய விரயங்களை தவிர்க்கலாம் விசாகம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் அலைச்சல் சந்திக்கும் நாளாக இருக்கும் நண்பர்களை கூட்டிகிட்டு எங்கேயாவது வெளியில போவீங்க அந்த காரியம் எந்த விஷயமா சாதகமும் நடக்காது அதனால் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும் அலைச்சல் ஏற்படுறதுனால உங்களுக்கு சாதகமாக எதுவும் செயல்படலையே அப்படிங்கிற வருத்தத்தில் யாருக்கிட்டையாவது உங்கள் காம் கோபத்தை காண்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சில டாக்குமெண்ட்ஸ் காணா போகிறதுக்கோ இல்லை டாக்குமெண்ட்ஸை மாற்றி வைக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அதனால உங்களின் மேலதிகாரிகளிடம் திட்டு வாங்குவதற்கு உண்டான சூழ்நிலை இருக்குது நிதானத்துடன் செயல்படுவது நல்லது அவசரப்பட்டு எந்த விஷயத்தையும் செஞ்சிடாதீங்க யோசிச்சு செயல்பட்டா உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் நிம்மதி இல்லாத சூழ்நிலையை உங்களுடைய அவசர கொடுக்கைத்தனம் ஏற்படுத்தும் விரச்சிக ராசி ஆறு மற்றும் ஏழாம் இடங்களில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற இந்த நாடானது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு நண்பர்களால் ஆதாயம் நண்பர்களின் அனுசரணையான போக்கு உதவிகளை பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் புதிய நபர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அதே சமயம் அதே சமயம் நண்பர்களால் செலவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது சப்தமஸ்தானாதிபதியான சுக்ரன் விரையஸ்தானத்தில் இருக்கிறது செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்கு நண்பர்களுக்கு சில உதவிகள் செய்து அதில் பண இழப்பு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் பணத்தால் எந்த காரியத்தையும் செஞ்சிடாதீங்க உடல் ரீதியாக அவர்களுக்கு உதவி செய்வது நன்மையை ஏற்படுத்தும் விசாகம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அபரிமிதமான ஆற்றலை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அலைச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான நேரமாக இருக்குது நண்பர்களுக்காக செலவுகள் ஏற்படும் சொன்ன நண்பர்களுக்காக கால விரயமும் ஏற்படும் வாழ்க்கை துணையின் தவறுகளை சரி செய்து கொள்வதற்கும் நீங்கள் உங்களின் உதவியை நாடக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால எல்லாருக்கும் அடுத்தவங்க எல்லாத்துக்கும் நல்லது பண்ணவங்கிறதுக்காக அலைச்சலை சந்திப்பீர்கள் உங்களுடைய இளைய சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள் அடுத்தவர்களின் தேவைகளுக்காக நீங்கள் செய்யக்கூடிய உதவிகளில் லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள் இருப்பினும் நன்மைகள் ஏற்பட்டாலும் சில செலவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இது நாள் வரை கிடைக்காத வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாளாக இருக்கும் உங்களுடைய பாக்யஸ்தானாதிபதியான சந்திரன் உச்சபலத்தோடு இருக்காரு பாக்யஸ்தானத்திற்கு குரு மற்றும் சனியின் பார்வை இருக்கிறது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் களைவதற்குண்டான வாய்ப்பும் சாதகமாக இருக்கு அதனால குழந்தைகளால் நன்மைகள் ஏற்படும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தில் சில சாதகமான பலன்கள் ஏற்பட்டாலும் வக்கர செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால சற்று உஷ்ணமான வார்த்தை பிரயோகங்கள் ஏற்படும் சூழ்நிலை இருக்கு அதனால வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட உங்கள் கோபத்தை காமிக்காம இருக்கிறது நன்மையை ஏற்படுத்தும் குடும்ப ஒற்றுமைக்கு வழிவகுக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயத்தை பெறக்கூடிய சாதகமான நாளாக இருக்கும் நண்பர்கள் உதவி மூலமாக உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றத்தை காண்பதற்கு வாய்ப்பு சக பணியாளர்கள் ஒத்துழைப்பை நல்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு இது வரை இருந்து வந்த அவப்பெயரை அவப்பெயரை களைவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் நண்பர்கள் உதவிகரமாக இருக்கிறதுனால புதிய தொழில் துவங்குவதில் இருந்து வந்த நாட்டம் அதிகரிக்கும் வியாபார ரீதியாக புதிய முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கையே மாறக்கூடிய நேரம் இது இது நாள் வரை மூன்றாம் இடத்துல இருந்த சனி கொடுக்கக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களையும் தராமல் இருந்தார் ஆனால் இப்பொழுது அடுத்த ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளார உங்களுக்கு பல நன்மைகளை தரக்கூடிய வகையில் கிரக நிலவரம் மாறிக்கொண்டிருக்கின்றது அதனால் யோகமான பலன்கள் ஏற்படுகின்ற சாதகமான நாள் தனுசு ராசி ராசிக்கு ஐந்து மற்றும் ஆறாம் இடங்களில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற இந்த நாளானது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் இதுநாள் வரை இருந்து வந்த சங்கடங்கள் விலகும் குறிப்பா நான்கு கிரகங்களான சூரியன் சுக்ரன் புதன் கேது ஆகியவை லாபஸ்தானத்திலிருந்து ஐந்தாம் இடத்தை ஐந்தாம் இடத்து சந்திரனை பார்த்து பார்த்து கொண்டிருந்தார்கள் இன்று காலை எட்டு மணி வரைக்கும் இதனால் உங்களுக்கு வியாபார ரீதியாக சில தடங்கல்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தது அந்த தடங்கல்கள் உங்களுக்கு காரணம் எப்படி ஏற்படுது அப்படின்னா அரசாங்க வழியில் ஏற்படும் அரசாங்க அதிகாரிகள் வழியில் ஏற்படும் அல்லது எதிர்பாலினத்தவர்களால் ஏற்படும் அல்லது உங்களுடைய நண்பர்களால் ஏற்படக்கூடிய வகையில் இருந்தது ஆனால் இன்னைக்கு காலை எட்டு மணிக்கு மேலே சந்திரன் உங்களுடைய ஆறாம் இடத்திற்கு பயிற்சியாகி பலத்தை அடைகின்ற பொழுது எதிரிகள் பலம் பெற்றாலும் அவர்களை சமாளிக்கும் ஆற்றல் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது நண்பர்களே சில சமயம் எதிரிகளாக மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதுனால யார் நண்பர்களாக இருந்தாலும் அவர்களிடம் சற்று இருந்து பேசுவது பழகுவது நன்மையை ஏற்படுத்தும் இன்று உங்களுடைய கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவருவதற்குண்டான வாய்ப்பும் அந்த கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளில் முன்னேற்றமும் ஏற்படுகின்ற சாதகமான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழந்தைகளால் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும் குழந்தைகள் பிடிவாத குணத்தோடு செயல்பட்டாங்கன்னா இன்னைக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உடல் ரீதியான பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் அல்லது தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அலுவல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இழுபறி நிலைமை அல்லது கோபமான வார்த்தை பிரயோகங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரமாக இருக்குது அதனால் கவனமாக பார்த்து பேசுங்க நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் தான் உங்களுடைய தராதரத்தை உங்களுடைய சமூக அந்தஸ்தை மாற்றுவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தும் இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட்டாலும் மன குழப்பம் ஏற்படுகின்ற சங்கடமான நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்று மதிப்பு குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு தேவையில்லாத கெட்ட பெயரு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் தவறுகளை செய்து உங்களின் சக பணியாளர்களை நீங்கள் குற்றம் சுமத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது அடுத்தவங்க பேரில் புகார் சொல்லி உங்கள் பேரை நீங்கள் கெடுத்துக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கு அடுத்தவர்களின் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது உங்களுடைய சக பணியாளர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு அதே சமயம் ஐந்தாம் இடத்து அதிபதியான செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு பார்ட்னர்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இழுபறி நிலைமை ஏற்படும் வியாபாரத்தினால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் அதற்கு உங்களுடைய பார்ட்னர்ஸ் காரணமாக இருப்பாங்க செலவுகள் அதிகரிக்கின்ற நாள் மன வருத்தம் ஏற்படுகின்ற நாள் உத்திராடம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தையுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சில நல்ல செய்திகள் வரும் தந்தையின் மூலமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடுவதற்குண்டான யோகம் ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய உடன்பிறந்த சகோதர சகோதரிகளுடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகளை பேசி தீர்த்து கொள்வது நன்மையை ஏற்படுத்தும் வியாபார ரீதியாக உங்களுக்கு சில வளர்ச்சி ஏற்படும் கலைத்துறை நண்பர்களுக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்படக்கூடிய சங்கடம் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அரசாங்கத்தின் குறுக்கீடுகள் காரணமாக உங்களுக்கு வரவேண்டிய சில சலுகைகள் மறுக்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சங்கடமான நாள் இன்று உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சலனம் ஏற்படுகின்ற நாள் மகர ராசி ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் இடங்களில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற இந்த நாளில் உங்களுக்கு அலைச்சலை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் சில செலவுகள் ஏற்படும் எந்த காரியத்திலும் இழுபறி நிலைமை ஏற்படும் அரசாங்க வழியில் உங்களுக்கு தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதாவது புதுசாக தொழில் துவங்கணும்னு நினச்சிங்கன்னா அரசாங்கத்திடம் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணுறதுக்கே அலையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் கலைத்துறை நண்பர்களுக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்பட்டு தேவையில்லாத அவப்பெயரை சந்திக்கும் வாய்ப்பு இருக்குது குறிப்பாக இன்றைக்கி காலை எட்டு மணிக்கு மேலே சந்திரன் ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சி பொழுது கலைத்துறை நண்பர்களுக்கு உங்களுக்கு வரவேண்டிய ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுற மாதிரி சூழ்நிலை முன்கோபத்தினால் இழப்புகள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்குது எடுத்த காரியத்தில் தடையை ஏற்படுத்துகிற மாதிரி ராசியில் இருக்கிற சனி உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகிறாரு உங்களுடைய கேரியர் சம்பந்தப்பட்ட வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அரசாங்கத்தின் குறுக்கீடுகள் சங்கடத்தை ஏற்படுத்தும் மன வருத்தத்தை ஏற்படுத்தும் உத்திராடம் நட்சத்திரம் இரண்டு முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு காலை எட்டு மணி வரை சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கியம் விஷயமாக குறிப்பா உங்களுடைய வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல டாக்குமெண்டரி எவிடன்சஸ் இல்லாம சங்கடத்தை சந்திக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால அரசாங்க டா அதிகாரிகள் உங்களை அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள் உங்களுடைய பூமி தொடர்பான விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்திலும் சிறு சலனம் ஏற்படும் குறிப்பாக நெஞ்சு பகுதியில் மூச்சு குழாயில் எதுவும் சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கோங்க அதே சமயம் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சலனம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் மருத்துவ மு உதவிகள் மூலமாக சரியாவதற்குண்டான யோகம் ஏற்படும் திருவோணம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்பு இருக்காது ஆனால் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும் வேலைக்காகவோ இல்லை வீட்டு வேலைக்காகவோ அலைச்சல் இருக்கும் எந்த ஒரு காரியத்திலும் எடுத்த நேரத்தில் குறித்த நேரத்தில் முடிக்கிற மாதிரி சூழ்நிலை இல்லை அதனால் நேர விரயம் ஏற்படும் சூழ்நிலை இருக்குது பண விரயமும் ஏற்படும் சூழ்நிலை இருக்குது இரண்டாம் இடத்து அதிபதியான சனி ராசிலேயே இருக்கிறதுனால உங்களின் சார்பாக செலவுகள் அதிகரிக்கும் சூழ்நிலை உள்ளன அவிட்டம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் சில தேவையற்ற செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகள் பிடிவாத குணம் பிடித்து அதனால் செலவுகளை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு அந்த செலவுகள் ஏற்படுறதுனால உங்களுடைய சமூக அந்தஸ்தை உயர்த்தி கொள்வதற்குண்டான முயற்சிகள் சாதகமாக இருக்கும் ஆனால் இதனால் உங்களுக்கு சமூக அந்தஸ்து வருமா கேள்விக்குறி கேள்விக்குறிதான் நீங்கள் உங்கள் அசோசியேஷன்லேயோ நீங்கள் இருக்கிற பில்டிங் பில்டிங்லேயோ உங்களுக்கு குழந்தைகளால் சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தேவையற்ற செலவுகள் ஏற்படுகின்ற சங்கடமான நாள் கும்ப ராசி ராசிக்கு மூன்றாம் இடத்துல காலை எட்டு மணி வரை சந்திரன் இருக்கார் குடும்பத்தில் சந்தோஷம் பண வரவு போன்ற விஷயங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்த தொழில் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது அஃபீஷியலாக நீங்கள் வெளியில் சுற்றுற மாதிரி இருக்குது இந்த சுத்தல் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் உடம்புல டயர்ட்னஸ் மனசில் டயர்ட்னஸ் எனர்ஜி விரயம் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது வேளா வேலைக்கு சாப்பிட்றதும் முக்கியமான விஷயம் ஆறாம் இடத்ததிபதியான சந்திரன் நான்காம் இடத்துல உச்சபலத்தோடு இருக்கிறதுனால இன்று காலை எட்டு மணிக்கு மேலே கடன் சார்ந்த தொல்லவுகள் தொந்தரவுகள் கடந்த காலத்தில் உதவிகள் செய்தவர்களின் தொந்தரவுகள் ஏற்படும் வாய்ப்பு உங்கள் குழந்தைகளுடன் எதிர்மறை பலன்கள் ஏற்பட்டு அதனால் மன வருத்தம் ஏற்படும் சூழ்நிலையும் இருக்குது குழந்தைகளால் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுகின்றன அவிட்டம் நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார ரீதியாக அலைச்சல் ஏற்படும் வியாபாரத்தில் உங்களுடைய பணத்தை திரும்பி வாங்கறதுக்கே நீங்கள் அலைவீங்க கொடுத்த பொருள் வாங்குவதில் தாமதம் ஏற்படும் கவனத்துடன் இருப்பது நல்லது பண விவகாரங்களில் அசட்டையாக இல்லாமல் இருப்பது நன்மையை ஏற்படுத்தும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வரக்கூடிய வெற்றிகளில் தாமதம் ஏற்படும் அதற்கு காரணம் உங்க ராசிக்கு தசமஸ்த ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல சூரியன் நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால வெற்றிகள் வருவதில் தாமதம் ஏற்படும் தந்தை வழியில் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் வாய்ப்புகளும் இருக்கு கவனத்துடன் இருப்பது நல்லது மன வருத்தம் ஏற்படுகின்ற நாள் நட்சத்திரம் ஒன்று முதல் மூன்று பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு தொழில் ரீதியாக எடுத்த காரியத்தில் தடை ஏற்படும் இழுபறி நிலைமை ஏற்படும் சக பணியாளர்களின் செயல்பாடுகள் விமர்சிக்கப்படுவதற்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால அவர்களின் விமர்சனத்தை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது ஏன்னா அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு மூல காரணமே நீங்கள் தான் அதாவது அவங்க செய்யறதை எப்படி பண்ணணுங்கிறத சொல்லி கொடுக்கறதே நீங்கள் தான் அதனால உங்களுடைய பெயரும் அதில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கும் அந்த பேச்சு வாங்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கு நிதானத்துடன் செயல்படுவது நல்லது அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது நண்பர்களிடம் கொடுத்த பணம் உங்களுக்கு வருவதில் தாமதம் ஏற்படும் மீன ராசி இரண்டாம் இடத்துல இருக்கிற சந்திரன் உங்க குடும்ப தேவைக்காக பண வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துகிறாரு அதனால சில சமயம் கடன் வாங்கும் யோகமும் இருக்கு எதிரிகள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே சமயம் காலை ஏழு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷத்துக்கு சந்திரன் மூன்றாம் இடத்திற்கு பயிற்சியாகி உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால வியாபாரம் செழிப்படியும் உத்தியோகம் பிராப்தி ஏற்படும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு படிக்கின்ற குழந்தைகள் இருந்தால் படிப்பில் ஆர்வம் அதிகரித்து நல்ல இடத்துல சேர்றதுக்கு உண்டான நேரமாக இருக்குது இப்படி எல்லா சந்தோஷமான அனுபவங்களையும் தரக்கூடிய ஒரு சிறப்பான நாள் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுகின்ற நாள் இளைய சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கும் நாளாக இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்பட்டு அதனால் உங்களை குடும்பத்திலும் சரி வழிலையும் சரி பெருமை பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால நண்பர்கள் விஷயத்தில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது அடுத்தவங்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டாமல் அவர்களிடம் இருக்கும் நியாய தர்மங்களை அவர்களிடம் இருக்கும் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து பின் நட்பு சேருவது நன்மையை ஏற்படுத்தும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் சரணம் ஏற்பட்டு பின் சரியாவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது காலை எட்டு மணி வரைக்கும் வாக்குவாதம் இருக்கும் அதுக்கப்புறமா சந்தோஷமா இருப்பீங்க பண வரவுகள் ஏற்படும் கடந்த காலத்தில் நீங்கள் உதவி செய்தவர்கள் நீங்கள் யாருக்கு உதவி செய்தீர்களோ அவர்கள் உங்களை தேடி வந்து அந்த உதவிக்கு நன்றி செலுத்துவதற்கு செலுத்துவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும் குழந்தைகளுக்கு வேலை தேடுவது குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுவது குழந்தைகளின் படிப்பில் முன்னேற்றம் ஏற்படுவது போன்ற நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் வீட்டில் இருக்கும் விலைந்த பொருட்களின் மீது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தினால் சங்கடம் ஏற்பட்டு பெண் சரியாவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் சலனம் இருந்து இருக்கின்றது அதனால் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது பூமி தொடர்பான விஷயங்கள் இழுபறி நிலைமையை ஏற்படுத்தும் சில செலவுகளையும் அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் இன்று காலை எட்டு மணிக்கு மேலே மனதில் சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல செய்திகள் வந்து அதன் மூலமாக பண வரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு வாழ்க்கை துணையுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுகின்ற வாய்ப்பை பெறுவதற்கு நீங்கள் கடின முயற்சியை செலவிடுவது சங்கடத்தை தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் என்று உங்களுக்கு ஆரோக்கியத்தில் ஓரளவுக்கு சாதகமான பலனும் பண வரவும் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேன் என் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்